ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ் பற்றி இப்போ வந்து பேச போகிறோம். டெய்லரிங் கிளாஸ் வந்து ஏற்கனவே நான் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து கிளாஸோட என்கொயரி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணாமல் மொபைல் கமெண்ட்லேயே சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்னு இன்னும் கிளாஸ் இருக்கா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இருக்கா அப்படின்னு. ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அப்படின்றது வந்து என்னோடய விருப்பமாக நான் வந்து சொல்லியிருந்தேன். சொல்லியிருந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் வந்து என்கொயரி வந்து பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து 1000 ரூபா, 2000 ரூபா, 1500 ரூபா இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால வெறும் 599 ரூபா, கிட்டத்தட்ட 600 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் சார்ஜ் வந்து சம்மர் டைமுக்கான நான் விட்ட ஆஃபர். கண்டிப்பாக கிளாஸ் வந்து இன்னொரு 20 நாள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஜூன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு கிளாஸில் நல்லபடியாக அந்த 3 மாதமும் வந்து உங்களோட டெய்லரிங்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாலும் சரி, தெரியல அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு தெரியும் ஆனால் ஒரு ஃபினிஷிங் அண்ட் இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டெய்லரிங் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிளாஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இருக்குது. கிளாஸ் அப்படின்றது வந்து ஏதோ 1000 ரூபாய் கட்டி சேர்ந்ததுக்கே நான் வந்து அவங்க நல்லா சொல்லி கொடுக்கல, இதில் நீங்கள் வந்து இதில் வேறையா அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. இந்த கிளாஸில் வந்து எல்லாமே, இப்போது ஃபேஷன் டிசைனர் அப்படின்றது வந்து என்ன, ஃபேஷன் டிசைனர் வந்து நம்ம ஃபேஷனாக நிறைய அதுக்குன்னு தனியாக பேர் வச்சு, ஒரு தனியாக பொம்மைங்களை வச்சு, அந்த மாதிரியெல்லாம் ஃபேஷன் டிசைனர் அதிலெல்லாம் துணி வச்சுட்டு நம்ம வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா. அதுவே நம்ம செய்கிற தொழிலையே நம்ம வந்து ஃபேஷனாக மாற்றலாமே, அவங்களும் டெய்லர்ஸ் தான், நாமளும் டெய்லர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து அவங்க தொழிலை எப்படி அவங்க ஃபேஷனாக மாற்றுறாங்களோ அதை விட நாமளும் வந்து ஃபேஷனாக மாற்றலாமே அப்படின்னு நினச்சி நம்ம வந்து களத்தில் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து ஃபேஷனாக மாறும், சரிங்களா. ஸோ இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம், கால் பண்ணி கேட்கலாம், மெசேஜ் பண்ணலாம். எல்லா விதமான ஒரு வாய்ப்புக்கும் வந்து நான் வந்து ஒத்துழைக்கிறேன். எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து கால் பண்ண எடுப்பீங்களே, இந்த டைமுக்கு தான் கால் பண்ணணும், இந்த டைமுக்கு தான் மெசேஜ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, சரிங்களா. நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தாராளமாக கேட்கலாம், இந்த டைம் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். லைவ் கிளாஸ் வந்து இருக்குது, உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான விடையாக ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கிளாஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். வெறும் 600 ரூபாய் நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுனால நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை, உங்களோட லைஃப் ஜேர்னிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து, நான் நிறைய தடவை பார்த்துட்டேன்ப்பா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், அமௌண்ட் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் அதுதான் சொல்ல வந்தேன், நம்ம வந்து ஒரு லைஃப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்பயாவது வந்து அது யோசிப்போம், நம்ம விட்டுட்டோமே, கை விட்டுட்டோமே அப்படின்னு, சரிங்களா. சரிம்மா, நான் இப்போ வந்து கற்றுக்கிட்டேன், கற்றுக்கிட்டே என்னால் வந்து தைக்க முடியலையே, நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இது வந்து ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பதில். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டுருக்கோம், ஆனால் வந்து வீட்டிலேருந்தே ஸ்டிச் பண்ண முடியல, நிறைய பேருக்கு வந்து தைச்சி கொடுக்க முடியல, ஆர்டர்ஸ் வரல, நான் என்ன தான் பண்ணுறது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் இந்த டெய்லர்னால் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு காரணம், சரிங்களா. அதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து பண்ணலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், ஏன் வந்து ஸ்டிச் பண்ணலை யோசிச்சு பாருங்கள். நம்ம எங்கேயாவது வந்து வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னா அங்கே வந்து 8 மணி நேரம், 9 மணி நேரம் வந்து உழைக்கிறோம். ஸோ அங்கே வந்து எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு ஐடியா வந்து பண்ணுங்கள். ஆனால் போனதுக்கப்புறமா யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு நான் வந்து இங்கே எனக்கு ஸ்டிச்சிங் வந்து நல்ல சம்பளம் வந்து எதிர்பார்க்க முடியல, நான் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியல, கஸ்டமர் வருவாங்க ஆனால் என்னால் தைக்க முடியல, வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணல அப்படின்னு வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா
அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு போகிறோம் சரிங்களா. போகும்போது அப்போ என்ன தோணும், நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபுல் கவனமும் நமக்கு டெய்லர் மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே செய்கிற வேலை வந்து நம்ம டெய்லர் மேலே கவனம் வந்து செலுத்தியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்பேன், எவ்வளோ காசு வந்து சம்பாதிச்சிருப்பேன், எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் சரிங்களா. இது வந்து என்னோடய லைஃப்பில் நல்லாவே நடந்திருக்கு. நான் இப்போ வந்து எப்போயாவது நான் வந்து துணி இல்லை இல்லைன்னா இன்னும் ஸ்டிச்சிங் பண்ண என்னால் முடியல அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நான் என்ன நினைப்பேன்னா, ஏற்கனவே நான் வந்து ஒரு வேலைக்கு வந்து போயிருக்கேன், ஒரு கம்பெனிக்கு வந்து போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கம்பெனிக்கு வந்து ஏறி இறங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டாவது பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு வந்து போயிருந்தேன். அங்கே வந்து 8.5 மணி நேரம் வேலை. ஸோ 8.5 மணி நேரம் வேலை அப்படின்றதுனால நின்றுட்டு தான் வேலை செய்யணும். எனக்கு வந்து நின்றுட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு மாதிரி, எப்படின்னா நின்றுட்டு வேலை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு வந்து சோர்வடைஞ்சிடுவேன், அப்புறமா இடுப்பு அந்த மாதிரியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமும் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன். வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வேலைக்கு போகும்போது எனக்கு பக்கத்தில் அக்கம் பக்கம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கண்ட்ரிஷ்டி தான் காரணம். முக்கியமாக சொல்லணும்னா அதுதான் காரணம். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன இவ்வளோ 8 மணிக்கு அவங்க வந்து 8 மணிக்கு எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னா அதுக்குள்ளே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் நீ வந்து வேலை முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 நாள் 1 நாள் கழித்து எனக்கு வந்து கண்ட்ரிஷ்டி வந்து ஏற்பட்டுடும். அந்த மாதிரி கண்ட்ரிஷ்டி வரும்போது வேலைக்கு போகவே முடியாது, காது வலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது லீவ் போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க தொழில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சும்மா இருப்பாங்களா, என்னம்மா லீவ் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து திட்டுவாங்க இல்லையா. ஸோ நான் வந்து லீவ் போடுவேன் நிறைய தடவை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அவங்களே வந்து வேண்டாம் நீங்கள் வந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன் அவ்வளோதான். அப்படி போயிருக்கேன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வேலைக்கு வந்து போயிருக்கேன். அங்கே வந்து இங்கேயாவது 400 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம், அங்கே வந்து 280 ரூபா தான். காலையில் 8.5 மணிக்கு நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா 6 மணிக்கு வரணும், கிட்டத்தட்ட 9:30 மணி அப்படி வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் 280 ரூபா தான் காசு. நம்ம இப்படி தலை குனிஞ்சிட்டோம் அப்படின்னா இப்படி தலை நிமிரவே கூடாது, எங்கேயாவது பார்க்கக்கூடாது. ஒருத்தர் வந்து இப்போ சுற்றிக்கிட்டே இருப்பார், நம்மளை சுற்றியும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பார், கவனிக்கிறதுக்காக ஒரு ஆள். ஸோ நம்ம வந்து இப்படி திரும்புறதோ அப்படி திரும்புறதோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து திட்டுவாங்க, ப்ரொடக்ஷன் கொடுக்கல அப்படின்னு. ஒரு ஃபோன் அலௌடு இல்லை, இந்த மாதிரி குழந்தை வேறு. அப்போ வந்து பெரிய பாப்பா தான் இருந்தா, அவளுக்கு வந்து 1.5 வயசு இருக்கும், 1.5 வயசு 2 வயசு இருக்கும், ஏதோ ஃபேமிலி சுச்சுவேஷன். நானும் அதே மாதிரி தான் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, துணி வந்து வரல, வர துணியை வந்து நம்ம சாயந்தரம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வேலைக்கு போனது தான். ஆனால் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சரி அப்படின்னு அதுக்கப்புறமா தான் வீட்லேருந்தே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு 2 வருஷம் காலம் வந்து தள்ளி போச்சு. அதுக்கப்புறமா பாப்பா பிறந்தா, பெரிய சின்ன பாப்பா பிறந்ததுக்கப்புறமா அவளை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், அப்புறமா கடை வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ யோசிச்சது கண்டிப்பாக அப்போ யோசிச்சிருந்தேன்னா இதை விட இன்னும் 4 மடங்கு நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறது, நம்மக்கிட்ட வந்து துணி வரல அப்படின்னு கை விட்டுட்டுருது, அந்த தொழிலை வந்து மூடி வச்சுட்ருது, எப்படின்னா ஓரமாக வச்சுட்ருது, அந்த மாதிரி வைக்காமல் துணி வரலன்னா கூட உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது வேஸ்ட்டு துணி இருக்கும், அதிலெல்லாம் நிறைய ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நீங்கள் கற்றுக்கோங்க, மொபைல் கையில் இருக்குது தானே, அதெல்லாமே பார்த்து ரீயூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்லாம் பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். தைச்சி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மக்கள் உங்ககிட்ட வருவாங்க சரிங்களா. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு துணி எடுத்துகிட்டு போகிறாங்கப்பா காசு கொடுக்குறது இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 4 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து 2 ப்ளவுஸ்க்கு தான் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா மீதி 2 ப்ளவுஸ் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, நீங்கள் துணி காசு எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க, நான் இன்னும் வந்து ஹூக்கு போடலை, இன்னும் இது வந்து ஃபினிஷ் பண்ணல அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட இருந்து துணியை வந்து வாங்கிடலாம் சரிங்களா. இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த தீர்வை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீர்வுக்கான ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு
உங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து துணி வரல, காசு வராது, நான் எப்படிப்பா வந்து டெய்லரிங் கற்றுக்குது, மிஷின் இல்லை, அந்த மாதிரி உங்கள் சாக்கு போக்கு வந்து சொல்லாதீங்க. கண்டிப்பாக இப்போ கூட எப்போயாவது நான் வந்து ஒரு மாதம், இப்போ ஒரு ரெண்டு நாள் துணி இல்லை அப்படின்னு எப்போயாவது வந்து இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் வேலைக்கு போயிடலாம், சும்மா வேலைக்காச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வேலைக்கு போன நாட்கள் வந்து நான் யோசிப்பேன், வேலைக்கு போன நாட்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டே வேலை பண்ணணும், அதுக்கு பார்த்திங்கனா நம்ம இங்கே வந்து ஏதாவது பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணலாம், சின்ன பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு தைக்கலாம், இல்லைன்னா தலகாணி ஸ்டிச் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அதை யோசித்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. கஸ்டமரோட துணி தைக்கிறதுக்கு மட்டும் இல்லை மிஷின், நம்மளோட துணியும் இருக்குது, நாமளும் ஒரு மனுஷங்க தான், சரிங்களா? அதை யோசித்து நீங்கள் இருக்கிறது வேஸ்ட்டாக இருக்கிற துணியை ரீயூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு துணி இருக்குது அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நிறையவே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டிச்சிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அதை வந்து வேஸ்ட் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்னும் தைக்கவே வரல அப்படின்னா கூட மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, காலத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்காதீங்க. வெறும் 600 ரூபா, வெறும் 599 ரூபா இந்த காசு செலவு பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக நீங்கள் வந்து மாறலாம். மாறதுக்கான சிறந்த வாய்ப்பு தான் இது. நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் வீட்டிலே இருந்தே சும்மா இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் சும்மா வீட்டில் இருந்தே தான் இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸை வந்து இன்னும் மேம்மேலும் வந்து வளர செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, டாடா, பாய்.